This place is so, so cool. Oops, it's not cool. It's not cool? Hi guys. Okay. Hi guys, welcome to my channel. I'm standing again with your giant house we get. Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel, Cynthia Vinolin. Last video, we have a surprise trip. And if you look at this, we are in a very naturistic place. And this is Susanna and Sean's first trip. In this Madri, an adventurous, naturistic trip. And we are going to reveal the place. Now, we are going to tell you. We are going to go to Kutralam. And here, private falls, common falls, In the videos, you will enjoy this video. If you are in the woods, you will enjoy this video. Now, it is a great season, and you will also have a great fun like us. First thing, you definitely enjoy this adventurous spot. We are very excited. And we are traveling to the outer and also we are going to the outer. And also we are going to the outer. But still, we are enjoying the nature. We are eating the nariya, nariya snacks items it was fun, really. Finally, on the spot reach aayaachu and ippa dhaan engalukku enga amma sonanga idu or private falls appadina enga cousins um enga kooda vandu join pannirundanga and adukku nadulla na snacks nu sonnala adu indha maadhiri dhaan manga enakku romba pidikum. அது வந்து அந்த ஊர்ல கிடைக்கிற மாங்கா வந்து அது என்ன டேஸ்ட்னு எனக்கு சொல்ல தெரியல சோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டு எங்க அம்மா பக்கம் திரும்பினா அங்க இருந்து ஒரு ஜீப் வருது எங்க ஃபேமிலிக்காக எங்க அம்மா வந்து ஒரு பிரைவேட் ஜீப் மாதிரி புக் பண்ணிருக்காங்க because இந்த பிரைவேட் ஃபால்ஸ் போகிறதுக்கு you can book a number of jeeps உங்களோட பீப்பிளோட கெபாசிட்டி பொறுத்து அந்த ஜீப்ல நீங்க ஃபிட் ஆகலாம் ஏனா அந்த பாதையில வந்துட்டு நடக்கவும் முடியாது and முக்கியமா ஜீப்ல போனா மட்டும்தான் அந்த ஹைட்க்கு நம்ம வந்து ரீச் ஆக முடியும் And you can ride a path, it was very fun and that's why the drive is very skilled, very poorly, family is very poorly, path, super out. Now, I'm fast because it was such a long ride. And I'm fast. I'm afraid of my mom. But Susanna, you're a number. Susanna and Sean are rest, rest, path, bump, time.
முதல்ல இந்த வீடியோ அப்புறம் இந்த வீடியோ டிரைவர் வந்துட்டு கதவை அப்படி கேட்டெல்லாம் திறந்த உடனே நிராயுது பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் தான் அவர் சொன்னார், சம்டைம்ஸ் வந்து அனிமல்ஸ் கிராஸ் ஆகும் இங்கே ஈவினிங் டைமில், ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்காக நம்ம இதை போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வி ஜஸ்ட் ஹெடட் ஓவர். இது ஒரு பிரைவேட் ஃபால்ஸ், கீழே ஜீப்ஸ் நிற்கும். இந்த பிரைவேட் ஜீப்ஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் மேலே வந்துட்டு அவங்க உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. இந்த ரைடுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து இந்த ஜீப் வழியாகவே கீழே போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பீப்புள் வரும்போது இந்த ஜீப் திருப்பி மேலே வரப்போது அந்த ஜீப் வழியாக நீங்கள் திருப்பி கீழே போயிடலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இந்த ஃபால்ஸ் வந்து குட்டி குட்டி தண்ணி ஓடை தேக்கத்தோடு அங்கங்கே இருந்துச்சு. அண்ட் அதை விட அதெல்லாம் தாண்டி லெட்ஸ் கோ டு தி பியூட்டிஃபுல் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டடா. ஸோ அந்த ஃபால்ஸோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் நல்ல ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றனால ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு. அது வந்து போய் அந்த சேர்ற இடம் வந்துட்டு ஒரு பாண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சேஃப் கிட்ஸ்க்கு கூட, அடல்ட் சூப்பர்விஷனில் தான் அந்த கிட்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஹைட்டில் தான் அது இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி அதுக்குள்ளே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது, ஸ்விம்மிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. அப்படி தான் சுசானா இருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இங்கேயும் அங்கேயும் குதிச்சு அப்படி தவழ்ந்து தவழ்ந்து ஸ்விம் பண்ணுறதா அவளே நினச்சிட்டு ஓடிட்டு இருந்தா. ப்ரைவேட் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த என்டையர் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் ஜீப் வரைக்கும் வர வரைக்கும் உங்களுக்கு தான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட. அந்த வகையில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்காம ரொம்ப எக்ஸைட்டடாக விளையாண்ட ஒருத்தர் வந்துட்டு ஷான் தான். அவர் வந்துட்டு ரொம்ப பேபி ஸ்டெப்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணியில் அடுத்து இந்த தண்ணியில் அப்படி விளையாண்டு 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 ஃபைனலாக அவங்க அம்மாவோட மெயின் பிளேஸுக்கே வந்து உட்காந்துக்கிட்டாரு ஜம்னு. அண்ட் ரொம்ப சமத்து பிள்ளை மாதிரி தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு இருந்தான் அவன். அண்ட் அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ஹாப்பியாக இங்கே அங்கே அப்படி இப்படின்னு சப்பு தப்புன்னு அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். வி வர் ஸோ ஹாப்பி தட் கிட்ஸ்க்கு ரொம்ப சேஃபான ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லணும்னா நாங்கள் மூணு பேருமே ஆக்சுவலாக ஆக்வா விமன். ஸோ தண்ணினா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இந்த சம்மர் டைமில் இப்படி ஒரு என்ஜாயபிளான பிளேஸ் இருக்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் எல்லோருமே போய் இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேசி சித்தா ஷானே சுசானாவையும் எப்படி சிரிக்க வச்சுட்டு இருக்கேன்னு. அவனுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு, அந்த தண்ணி அவன் மேலே ஸ்ப்ளாஷ் ஆன உடனே அப்படி ஒரு கிரேசியான ஒரு ஹீரோயிஸ்டிக்கான ஒரு ஸ்மைல். இப்போ அதுக்கப்புறம் என்னோடய கிரேசினஸை காட்ட டைம் வந்துடுச்சு. எங்கள் அம்மா கொடுத்த பிளானில் நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த சித்தர்கள் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அங்கே ஒரு குட்டி ஹாலோவான ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அதில் என்னை ஏற்றி உட்கார வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுசானா வந்துட்டு அடித்து பிடிச்சி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம். அதில் அவள் வந்துட்டு நீந்துற மாதிரியே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தா, விச் வாஸ் ஸோ அடாரபிள். எப்படியும் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும், டவுட்டோ அது ஒரு காமெண்ட்டாவோ இதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ சின்ன பிள்ளை அதை போய் தண்ணிக்குள்ளே இது பண்ணுறீங்க, இதெல்லாம் சேஃபே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து சின்னதுலேருந்து இந்த இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எங்களையும் என்ஜாய் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலியோடு இருக்கும் போது நம்ம ரொம்பவே சேஃபாக இருப்போம், ஏன்னா அவங்களோட பாதுகாப்பில் இருக்கிறனால. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணணும், இதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ டோன்ட் வெயிட், டோன்ட் மிஸ் திஸ் சம்மர், ஜஸ்ட் என்ஜாய் திஸ். இந்த ட்ரிப் அப்படியே கண்டினியூ ஆகி நம்ம இன்னும் நிறையா ஃபால்ஸ் போக போகிறோம் அண்ட் இன்னும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டே வித் அஸ். அது வரைக்கும் சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருங்க.